சேலத்தில் போக்குவரத்து காவலரின் மூக்கை பிடித்த இளைஞர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சேலம் மாநகர் தெற்கு போக்குவரத்து பிரிவில் போக்குவரத்து காவலராக பாண்டியன் என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போல் சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள காந்தி சிலை முன்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அந்த வழியை வந்த ஓபிஎஸ் உறவினரின் மகன் கோகுல்ராஜ் இருசக்கர வாகனத்தில் போன் பேசி வந்ததாக கூறப்படுகிறது. அவரை பாண்டியராஜன் மடக்கி பிடித்ததால் கோகுல்ராஜ் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து வாக்குவாதம் முற்றிய நிலையில் கோகுல்ராஜ் போக்குவரத்து காவலரை கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் காவலரின் மூக்கு தண்டுவட பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் சுட்டிய நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதனையடுத்து கோகுல்ராஜை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.